நம்ம ஐடி வந்து ஃபஸ்ட்டு டூர் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு எதுக்காகனா ஹானர் ஸ்கோர் ஹானர் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியானதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தானுங்க எனக்கு எதுக்கு ஆனர் ஸ்கோர் கம்மியாகுது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் எதுக்காகனா நம்ம எப்பயுமே சேலஞ்ச் பண்ணுவோம் நம்ம சேனலில் நிறைய சேலஞ்சு இருக்கும் நம்ம ஒவ்வொரு சேலஞ்ச் பண்ணுறப்போ அது ரொம்ப ஈஸியாகலாம் இருக்காது இருக்கிறதுல கஷ்டமான சேலஞ்சு தான் பண்ணுவோம் அந்த சேலஞ்சுக்கு நமக்கு ஒரு மேப்பு தேவை கரெக்டான மேப்பு வரணும் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃப்ளைட்டு போகணும் கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஈவென்ட் வந்து வரணும் புரிஞ்சதா சில டைம்ல வந்து ஈவென்ட் வராது சில டைம் வந்து வேற போறோம் சில டைம் வந்து பிளைட்டு வேற இடத்துக்கு போவோம் அதே மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா கேம் மட்டும் வெளியே வந்தாங்கன்னா அந்த கேம் வந்து நம்மளால் விளையாட முடியாது ஏன்னா கேம் விளையாட ஆரம்பிச்சானா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது நம்ம வந்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால் நமக்கு தேவையான மேப்போ இல்லை தேவையான ஈவெண்ட்டோ அந்த டைமில் வந்தால் மட்டும்தான் அந்த மேட்ச் நம்ம வந்து விளையாடுவோம் மற்ற மேட்ச்னால் வெளியே வந்தாங்கன்னா வேறு வழியுமே கிடையாது அந்த மேட்ச் விளையாட முடியாது அதுக்குன்னு போன மேட்சும் பூயாவும் வாங்க முடியாது அது நிறைய மேட்ச் விளையாண்டு சில வச்சு ஒரு மேட்சில் தான் கஷ்டப்பட்டு போய் நேரம் கன்று கிடைக்காது சில வெஸ்ட்டி கிடைக்காது சில சேலஞ்சில் சயின்டிஃபிக்லி அந்தமாரி தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் சேலேஞ்சு முடிப்போம் அதனால் வந்து நம்ம வந்து கேம் மூட்டி வெளியே வர்றப்ப ஆனர் ஸ்கோர் ஒன்று கொண்டு வந்துட்டானுங்க அதனால ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் குறைப்பானுங்க அதுமாரி ஒரு பாயிண்ட் குறைச்சி குறைச்சி நமக்கு வந்து ஒரு வாட்டி சஸ்பெண்ட் ஆச்சு அது வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில ஏன்னா நம்ம சேலஞ்சை முடிக்கணும்னா கேம் மூட்டை வெளியே வந்து நம்ம கரெக்டாக ஈமெண்ட்டு தான் முடிச்சாகணும் அதுக்கு ஒன்று பாயிண்ட் குறச்சானுனா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே குறச்சிட்டானுங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க ஓகேன்னு வச்சுக்கலாம் குறைச்சி போங்க அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம அந்த ஐடியா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு திரும்பி அதேமாரியே நமக்கு ஸ்கோர் குறஞ்சிது நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு ஏ மட்டும் வெளியே போய்ட்டு போயிட்டு வந்ததுனால ஏன்னா ஈவென்ட் கரெக்டாக வரல நம்ம வந்து வேற மேப் வந்துச்சு நமக்கு வந்து விரும்புவா மட்டும் வராது நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் மேப் வரும் கலாரி மேப் போகிறோம் நம்ம வந்து கலாரி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா மேப்பெலாம் விளாட முடியாது நமக்கு மிதமான மேப் பண்ணால் முடியாது அந்த ஈவெண்ட்டே முடிக்க முடியும் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம வந்து வேலை வந்து ஆனார் ஸ்கோர் குறைஞ்சது அதே அதேமாரி குறைஞ்சதுனா சஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்விடுங்கன்னா நம்ம வந்து கஷ்டமான சேலஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு வந்து எப்பயுமே வந்து நிறைய மேட்ச் வந்து ஆகும் நம்ம வந்து ஈஸியான சேலஞ்சுன்னா ஈஸியான சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது சில சேலஞ்ச் வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் சில சேலஞ்சில் நமக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆகும் நம்ம வந்து சில மேட்ச் நிறைய மேட்ச் வெளியே வர மாதிரி இருக்கும் அதனால் ஆனஸ் ஸ்கோர் குறைஞ்சது ஃபர்ஸ்ட்டு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அதேமாதிரி தான் இன்னும் ஒரு கஷ்டமே சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதுலேயுமே நமக்கு வந்து ஆனார் ஸ்கோர் குறைஞ்சிது ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம் பண்ணல ஸ்ட்ரைட்டாக வந்து பர்மனெண்டாக பேன் பண்ணிட்டானுங்க எதுக்கு பர்மனெண்டாக பண்ணி எதுக்கு ஏன்னா கேம் விட்டு வெளியே இருந்தாலும் பேன் பண்ணுவானுங்களா இது ஒரு ஐடியா ஏன்னா கேமை பேன் பண்ணால் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் ஏன்னா இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன போட்டுருக்காங்கன்னா தேட் ஆப் அதாவது தேட் பட்டி ஆப் நம்ம யூஸ் பண்ணால் பேன் பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம ஹேக் யூஸ் பண்ணால் அதாவது பேன் இல்லை நம்ம வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணால் நம்ம ஐடியா வந்து பேன் பண்ணலாம் இல்லைனா தேட் பட்டி யூஸ் தேட் பட்டி ஆப் ஏதாச்சும் நம்ம சென்சிட்டிவிட்டி ஏதாச்சும் ஆப் யூஸ் பண்ணுவோம் இல்லை வேறு ஏதாச்சும் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணால் வந்து பேன் பண்ணலாம் நான் வந்து ஆப்பிள் ஃபோனில் விளாட்றேன் நான் வந்து எந்த ஆப்பையுமே நம்மளால் டவுன்லோடு பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து ஏபிக்கு டவுன்லோட் பண்ணுற வேலையே கிடையாது நம்ம எந்த பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஹேக்குமே யூஸ் பண்ணல ஏன்னா உண்மையை சொல்லலாம் எனக்கு ஹேக் யூஸ் பண்ணுறதுல விருப்பமே கிடையாது அந்த கான்செப்டில் எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஹேக் யூஸ் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம எது கேம் விளாடணும் ஏன்னா அடிக்கிறது எல்லாமே ஹெட் தான் விழும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது நமக்கு வந்து ஒரு ஜாலியும் வராது ஏன்னா நம்ம ஹெட்செட் செட் அடிச்சுன்னா வச்சிங்களா நம்ம நார்மலாக வந்து ஒரு நார்மலாக விளாட்றப்போ ஹெட்ஷெட் அடித்தா நமக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் அது ஹேக் யூஸ் பண்ணால் எப்படி ஹேக் யூஸ் பண்ண ஹெட் ஷர்ட் தான் விழாம் அதுக்கு நம்ம விளையடே பிடிக்காது அதனால் அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்காது ஹேக்கின்ற கான்செப்ட் எனக்கு சுத்தமாக இன்ட்ரஸ்டே கிடையாது எனக்கு யூஸ் பண்ணுறதுமே பெருசாக பிடிக்க முடியாது நான் யூஸும் பண்ண மாட்டேன் சொல்கிறேன் அப்படியே யூஸ் பண்ணாலும் எனக்கு அது பெருசாக பிடிக்காது நான் யூஸும் பண்ண போகிறது இல்லை யூஸ் பண்ணல இருந்தாலும் எதுக்கு பேன் பண்ணனுக்கு தெரியல ஓகே நீங்கள் சொல்லலாம் ப்ரோ நீ கேம் மட்டும் வெளியே வந்த அதனால் உனக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா சஸ்பெண்ட் தான் பண்ணியவங்க வந்து எதுக்கு பேன் பண்ணானுங்க சுத்தமாக ஐடியாவே பேன் பண்ணிட்டானுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடியை போட்டு செக் பண்ணலாம் எஃப்எஃப் எஃப்எஃப்னு ஒரு இது இருக்குது ஒரு வெப்சைட் இருக்குது அதாவது ஃப்ரீ ஃபயர் நான் எதாவது எதுவும் விட்டுருக்கானுங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நான் வந்து என்னோடய கோடை வந்து போட்டு பார்த்தேன் என்னோட வந்து யூஐடி வந்து போட்டு பார்த்தேன் யூஐடி போட்டு பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஹேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அதாவது ஹேக் மட்டும் இல்லை ஹேக்ஸ் பல ஹேக்ஸ் யூஸ் பண்ணுறம்மா நான் எங்கடா ஹேக்ஸ் யூஸ் பண்ணேன் தேர்பாட்டி ஆப்பு கூட யூஸ் பண்ணலடா ஆனால் ஹேக் யூஸ் பண்ணுறீங்கன்னு பேன் பண்ணாத ஒரு ரீசன் சொல்லியிருக்கானுங்க எதுக்கு அந்த ரீசன் ஒன்றைக்கு தெரியல ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ப்ரூஃபே கிடையாது ஏன்னால் ப்ரூஃப் இருந்தால் அதுமாரி போட மாட்டானுங்க நம்ம விட்டு கேம் விட்டு வெளியே வந்து பாயிண்ட்ஸ் தான் குறைச்சு அதாவது ரேங்க் ரேங்க் பாயிண்ட் தான் மைனாக இருக்கணும் ஒன்றும் ஸ்கோர் கொடுங்க நம்ம நம்ம ரேங்க் பாயிண்ட்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ரேங்க் பாயிண்ட்ஸ் நமக்கு தான் மைனஸ் ஆகுது அதாவது நம்ம திரும்பினோட நம்ம தான் ஏற்றி ஆகணும் நம்ம எவனையோ போய் ஆக்சுவலி ஹெட்செட் அடிக்க போகிறது கிடையாது இல்லை எவனோ போய் ஒரு லாபி ஃபுல்லாக கிராண்ட் மாஸ்டர் போய் எவன் பாயிண்ட் குறைக்க போகிறது கிடையாது நம்ம இருக்கிறதே டைமண்ட் ஒன் எட் டூ அதை தான் நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் நம்ம பெருசாக ஹீரோயை கூட புஷ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம இருக்கிற சேலஞ்ச் பண்ணுறதுனால அந்த அப்படின்னு புஷ்ஷே பண்ண முடியாது நமக்கு பாயிண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம பெருசாக புஷ்ஷும் பண்ண மாட்டோம் நம்பளை எதுக்காக ஹேக் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை அதான் ஹேக்ஸ் யூஸ் பண்ணுறாம அப்படி போட்டு வச்சுருக்கானுங்க அதுக்கப்புறம் நான் வந்து போய் வெப்சைட் இல்லை இன்னொன்று விஷயம் இதான் எனக்கு புரியவே இல்லை நம்ம வந்து ஐடியா பேன் பண்ணால் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அதாவது ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம கேமில் லாக்இன் பண்ண முடியாது நம்ம வந்து ஃப்ரீஃபயர் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அதில் நம்ம வந்து நம்ம ஐடியா லாக்இன் பண்ணால் உள்ளே போய்டும் நம்ம வந்து தேவையான ரிப்போர்ட் எதுக்கலாம் நம்ம வந்து கொஷினை நம்ம வந்து நம்ம வந்து எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு நம்ம வந்து மேலே அனுப்பிக்கலாம் அதில் வந்து யாரையுமே பேன் பண்ண மாட்டானுங்க ஏன்னா யாரையுமே அதில் பேன் பண்ண முடியாது ஏன்னா கேமில் தான் பேன் பண்ணலாம் ஆனால் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட்டில் ரிப்போர்ட் கொடுக்குற இடத்துல நம்ம ஜிமெயில் அடி போட்டால் நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேது வெளில அடிச்சா வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா எடுத்து சொல்லுண்டா அம்மா அடிச்சுட்டாங்க அப்பா அடிச்சுட்டாங்கப்பா என்ன பண்ணுறது தெரியலனு வீட்டில் அடிச்சா யார்கிட்ட சொல்லுவோம் அதாவது நம்ம ஜிமெயில் அடி போட்டால் மட்டும்தான் வந்து ஓபன் ஆக மாட்டேது மற்ற எந்த ஜிமெயில் அடி போட்டாலும் சரி கேம் உள்ள அதாவது லாகின் ஆகுது ஆனால் நம்ம ஜிமெல் இட் போட்டால் லாகின் ஆக மாட்டுது இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா பேன் பண்ணிட்டானுங்க ஓகேவா பேன் பண்ணிட்டானுங்க ஆனால் வந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம வந்து எந்த ஹேக்கி யூஸ் பண்ணல நம்ம எந்த தேட்படையாவது யூஸ் பண்ணல அவன்கிட்ட வந்து ப்ரூஃபே கிடையாது ஏன்னா வந்து அவனுங்க தெளிவாக போட்டிருக்கானுங்க நீங்கள் வந்து ஹேக் யூஸ் பண்ணுறீக்கீங்க எங்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குது அந்த ப்ரூஃப் நாங்கள் தேவையான நேரத்தில் காட்டுவோன்னு போ வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கானுங்க அவனோடய கைட்லைன்ஸில் அதான் போட்டிருக்கானுங்க ஆனால் அவனுங்கள்ட்ட ப்ரூஃபே கிடையாது அதனால் என்ன பண்ணிட்டானுங்கன்னா நம்ம திரும்பி வந்து ஜிமெயிலில் ரிப்போர்ட் கொடுத்து நம்ம ஏதாச்சும் கேட்பணும் தெரிஞ்சிக்கிட்டு நம்ம ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க அதுலேயுமே பேன் பண்ணி வச்சுருக்கானுங்க ஏன்னா அதில் வந்து பேன் பண்ணவே கூடாது நம்ம வந்து தப்பு பண்ணலாம்னா நம்ம சொல்கிற இடமே அதான் அந்த இடத்துலையுமே நான் வந்து எதுவுமே கேட்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஜிமெயில் ஐடி போர்ட்டலே பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று கேட்கலாம் ப்ரோ உன் மொபைலே பேன் பண்ணி வச்சுருப்பானுங்க ப்ரோ நீ மொபைலை யூஸ் பண்ணி ஜிமெயில் போட்டால் பேன் ஆகும் அப்படின்னு ஒரு சொல்லலை நீங்கள் ஆனால் நான் வந்து வேறு ஜிமெயில் போட்டால் லாகின் ஆகுது அதுக்கப்புறம் ஃபோனு அதே ஃபோனாக இருக்கும் ப்ரோ உங்கள் ஜிமேலும் ஒரே ஃபோனாக இருக்குது அதனால வந்து லாகின் ஆக நான் இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன் அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கேன் ஆண்ட்ராய்டு ஃபோனில் அதாவது நான் யூஸ் பண்ணப்போ இந்த ஆப்பிள் தான் பேன் பண்ணானுங்க ஆனால் நான் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயுமே போட்டு பார்த்துட்டேன் அதுலேயுமே என் ஜிமெயில் ஓட அதாவது எந்த ஈவோடி இருக்குல்ல ஏன்னா ஆர்ஜர் அக்கௌண்ட் இருக்குல்ல இந்த அக்கௌண்ட்டு இதை போட்டால் மட்டுமே நமக்கு வந்து லாகின் ஆக மாட்டேது ஓப்பனாக ஆக மாட்டேது அதாவது ரிப்போர்ட் கட்டுது எரர் கட்டுது அந்த பேஜ் லோடாக மாட்டேது வேறு ஜிமில் போட்டால் ஆகுது இவனுங்க அதிலேயுமே பேன் பண்ணி வச்சுருக்கானுங்க ஏன்னா ப்ரூஃப்லன்னு தெரியுது நல்லா வேட்டை ப்ரூஃப்லன்னு தெரியுது பேன் பண்ணிட்டீங்க எதோ தெரியாமல் பேன் பண்ணிட்டீங்க ஒழுங்காக அன்பேனாச்சும் பண்ணி விட்டுடலாம் அதுக்காக எச்சத்தனமாக மாட பேன் பண்ணி இந்தளவுக்கு கூட கீழ்த்தனமாக இறங்குவீங்க எதுக்கு இப்படி பண்ணானுங்க தெரியல எனக்கு வந்து செம்ம கண்டாயிருச்சு நம்மளால் ரிப்போர்ட்டும் மாறமுடில்ல அதான் எனக்கு வந்து காண்டாகுது நம்ம இருக்க நம்ம பக்கத்தில் இருக்கிற நாயத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க அதை நான் தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன் நம்மளால் வந்து இப்போ வந்து கேமில் போக முடியாது அந்த வெப்சைட்டில் போய் ரிப்போர்ட்டு கொடுக்குற இடத்தையும் பேன் பண்ணி வச்சுருக்கானுங்க எது எப்படா ஏன் ஐடி போட்டால் மட்டும் அதாவது எந்த ஃபோனில் நான் இன்னும் மற்ற ஃபோனில் என் அண்ணன் ஃபோன் எல்லா ஃபோனும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதுலேயுமே அதான் கட்டுது நம்ம ஜெய்மில் ஐடி போட்டால் அந்த பேஜை லோடாக மாட்டுது அதை வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கான பிள்ளை இருக்குது பேன் பண்ணி வச்சுருக்கான பிள்ளை இருக்குது இருங்கடா ஒன்றுமே பண்ணாததுக்கு ஐடியா பேன் பண்ணிட்டீங்க உங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை அதுவும் தெரிஞ்சு போச்சு அதனால் ஜிமெயில் வேணா போய் ரிப்போர்ட் பண்ணணும் அதுலேயும் மேன் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்கு மொத்தமாக நீங்கள் எது நான் என் கேம் நடன் பண்ணி வச்சு நீங்கள் சேனலே பேன் பண்ணிட்டு போயிடலாம் மேடா அதுக்கு எங்கள் சேனலில் உங்களோட கேம் தான் நான் விளாட்றேன் என் கேம் நீங்கள் எப்படி விளாட்லாம் நீ விளாடக்கூடாது அப்படின்னு என் சேனலில் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டிங்கன்னா என் சேனலை முடியும் நான் பண்ணி போய்கிட்டே இருப்பேன் அது எதுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட்லாம் பேன் பண்ணுறீங்க முடிஞ்சால் அதை பண்ணுங்கடா சேனலை பே ப்ளாக் பண்ணி விடுங்கண்ணா நான் ஒன்றும் போய்கிட்டே இருக்கேன் என் வேலையை பார்த்துட்டு சரி ஓகே நான் அதான் சொல்ல நினச்சேன் நம்ம அக்கௌண்ட் இப்போலாம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல முடிஞ்சால் வந்து டேக் பண்ணி விடுங்க டேக் எப்படி பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா ட்விட்டரில் பண்ணுவாங்களா இதில் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதில் வந்து டேக் பண்ணி விடுங்க நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷார்ட்ஸ் பூரா ட்ரை பண்ணுறேன் அதுலேயும் முடிஞ்ச பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியாகணும் இது வந்து சிரிப்பான விஷயம் பேசிக்காக ஆர்ஜர் ஆகினா என்னது ஆர்ஜர் ஆகினா ஒரு சேனல் அதுக்கு தேவையான என்னது ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்ட் யாராவது ஆர்ஜர் அக்கௌண்ட் அந்த காஸ்டியூம் தேவைப்படுது பொறுத்தவனுக்கு அந்த சேனல் மட்டும்தான் இருக்குது அந்த அக்கௌண்ட்டே பேன் பண்ணிட்டானுங்க அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வழியும் கிடையாது அவங்ககிட்ட அக்கௌண்டும் கிடையாது வீடியோவும் போட முடியாது ஏன்னா அக்கௌண்ட்டு பேன் ஆயிருச்சின்னு எத்தனை நாள் தான் வீடியோ போட முடியும் ஒரு வீடியோ போடலாம் ரெண்டு வீடியோ போடலாம் அதுக்கு மேலே வீடியோ போட முடியாது அவங்ககிட்ட வேறு அக்கௌண்டும் கிடையாது ஏன்னா அந்த சோகத்தில் தான் அவரு இருப்பான் ஏன்னா வீடியோ போடாமல் நானே அப்படி தான் இருந்தேன் எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுனே தெரியுமா உட்காந்து கிடந்தேன் அந்த டைமில் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வருது அதாவது ஹாய் ப்ரோ இந்த மாரி நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஒன்று அப்படின்னு ஒருத்தங்க வராங்க சொல்றாங்க சரி ஓகே நம்மளா இப்போ தான் நான் ஐடி போன போயிருச்சு நான் வந்து அவ்வளோவா இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன் நான் வந்து ரொம்ப நாள் வச்சு தான் ஓப்பன் பண்ணேன் அப்போ தான் நான் மெசேஜ் பார்த்தேன் சரி நம்ம ரிப்ளை பண்ணாம இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளை மதிச்சு ஒருத்தங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதனால நானும் வந்து ரிப்ளை பண்ணேன் இந்த நானும் உங்க சேனலில் பார்த்துருக்கேன் உங்க சேனல் நல்லா போறீங்க கண்டென்ட் இல்லை இதே மாதிரி போடுங்க அப்படின்னு நானும் சொன்னேன் நான் வரத்ததா இருந்தேன் ஐடி போன வரத்தான் நான் இருந்தேன் சரி இருந்தாலும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க நம்ம சொன்னால் கொஞ்சம் என்கரேஜா இருக்கும்னு நானும் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு திரும்பி மெசேஜ் வருது அதாவது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க சரி ஓகே நம்மளே ஆல்ரெடி கஷ்டம் கஷ்டத்தான் இருக்கும் நமக்கே ஹெல்ப் தேவைப்படுது சரி என்ன ஹெல்ப் கேட்க போகிறாங்க நானும் போய்ட்டு சரி சொல்லுங்கள் என்ன ஹெல்ப்னு கேட்டேன் கேட்டதுக்கே இந்தமாரி நான் வந்து உங்களை ரிச்சி வீடியோ பண்ணோம் என்ன நீங்கள் வந்து வந்தீங்கன்னா மட்டும் போதுங்கன்னா நான் அப்போ தான் சொன்னேன் இந்தமாரி ஐடி பேன் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சிட்டு கிடக்கிறேன் என்னால் வர முடியாது ஏன்னா ஐடியே இல்லை அப்படின்னு அதுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா ஒருத்தன் ஐடி போச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் என்ன ப்ரோ அப்படியே ஐடி போச்சா ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் எடுத்தீங்களா என்னாச்சு திரும்பி ஆச்சு பண்ண போறீங்களா அப்படிதான் கேட்பாங்க பரவாயில்ல ப்ரோ ஐடி பேனான நீங்க வந்து நீங்கள் வந்தா மட்டும் போதும் புது ஐடி கிரியேட் பண்ணி அதில் வாங்க நீங்கள் வந்தா மட்டும் போதும் உங்க வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதும் நீங்கள் சொல்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா போதும் ப்ரோதான் இங்கே ஒருத்தன் ஐடி போன பரிதாபத்தில் இருக்கான் அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் நீங்கள் வேற இடில வாங்க புது அடியில் வந்தால் மட்டும் போதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த மனசு இருக்கே அந்த மனசு எங்கேயோ போச்சு ஏன்னா ஒருத்தன் ஐடி போன பரிதாபத்தில் அடுத்து என்ன பண்ண போறே தெரியாமல் அதில் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் கூட பரவாயில்ல இந்த டைமில் வந்து அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கான் வேலையில் புதையடியில் ஓப்பன் பண்ணி வந்து பாய்ச்சி கொடுத்தா மாட்டேன் நான் போகிறது எனக்கு பிரச்சனை கிடையாது நம்ம போய் கே கொடுத்துலாம் ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஐடி போச்சு இல்லை ஏன்னா நமக்கே அடுத்த புழப்பண்ணான்னு தெரியல நம்மளே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இதில் நம்ம வந்து புதையடி ஓப்பன் பண்ணி அங்கே போய் என்ன கொடுக்கறது ஏன்னா நம்ம கதையே ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம கிட்ட சாப்பிட சாப்பாடு சா நம்மக்கிட்ட சாப்பிட சாப்பிடந்தால் தான் ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை சாப்பாடே கொடுக்க முடியும் நம்மக்கிட்டே இங்கே சாப்பாடு இல்லை நம்ம எங்கே என்ன தான் சொல்கிறது அதில் எனக்கு அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒருத்தன் கஷ்டத்தில் இருந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூட தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சால் கூட்டணும் நான் ஐடி போச்சுன்னு சொன்னதுக்கப்புறமும் புதுவையில் வந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்றதே எனக்கு கொஞ்சம் மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா வந்து நம்ம ஐடி நம்ம ரொம்ப நல்லா விளாண்டுருக்கோம் நம்ம கூட இருக்கு ஏன்னால் நம்ம ஒரு சேனல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐடி ப்ளஸ் நம்ம ஆர்ஜர் சேனல் இது ரெண்டு ரெண்டு சேர்ந்தாதான் ஒரு இதுவே அதில் ஒரு இதுவே ஃபஸ்ட்டு போயிருச்சுன்னா அப்போ இன்னொரு ஒரு பாதி வச்சு என்ன பண்ணுறது நானே அந்த கஷ்டத்தில் இருந்தேன் ஆனால் அப்போ கூட பரவாயில்லை அடுத்தம் எப்படி போனான்னு நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சதுன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு அடுத்தம் எப்படி போன நினைச்ச கூட பார்க்க மாட்டாங்க அதை சொல்லணும்னு நினச்சா ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு சரி ஓகே கேஸ் முடிஞ்ச டேக் பண்ணி விடுங்க என்ன தான் அன்பானம் பண்ண மாட்டானுங்க ஏன்னா அதில் கூட ரிப்போர்ட் பண்ண நம்மளால் ரிப்போர்ட் கூட பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து அது நம்மளோட பேசிக் ரைட்ஸ் நம்ம தப்பே பண்ணணும்னு சொல்கிறதுக்காச்சும் ஒரு இடம் வேணும் அந்த இடத்த கூட மேன் பண்ணி வச்சு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஐடியாவோட நிலமும் என்னென்னு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா சரி ஓகே கேஸ் பாய் பை டேக் கேர்